ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவின். நேற்று ஆர்சிபிக்கும் ஆர்ஆருக்கும் நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி வெற்றிகரமா 7 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க காய்ஸ். ஆர்ஆர் பயங்கரமான ஸ்ட்ராங்கான டீமு, அல்லா போல் கொஞ்சம் நல்லா போல்னு சொல்லிட்டு சீனா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நேத்து வச்சு செஞ்சாச்சு இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? கிங் கோலி. சாரி, கேப்டன் கிங் கோலி. ஏன்னா கிங் கோலி தான் நேத்து கேப்டன்ஷிப் பண்ணாரு காய்ஸ். அவரோட அக்ரஷன்ல தான் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆர்ஆரையே போட்டாச்சு. கண்டிப்பா இந்த மேட்ச் வின் பண்றதுக்கான முக்கியமான காரணம் கிங் கோலியோட அக்ரஸிவ் கேப்டன்ஷிப் தான் காய்ஸ். சோ இந்த மேட்ச்ல என்னென்னலாம் நடந்துச்சு, இந்த மேட்ச் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான மீம் ரிவ்யூலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் காய்ஸ். இப்போ என்ன டைம்? இதுதான் உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். இறக்கடை இன்ட்ரோவே. ஆர்சிபி 1/7 ரன்ஸ். ஒரு ஐபிஎல்ல ஒரு ராயல் தான் இருக்கணும், அதுவும் ஒரு ராயல் சேலஞ்சர்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலி நேத்து போட்டார்ல ஆர்சிபி 1/7 ரன்ஸ். சிஎஸ்கேவை ஹோம் கிரவுண்ட்ல அடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஆட்டா இருக்கலாம், ஆனா அதுக்காகலாம் ஆர்சிபி அடிச்சிட முடியாது. கரெக்ட், பெஸ்ட் டீம் ஆர்ஆர், அவங்களே அடிச்சாச்சு. ஈசாலா கப் நமதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல் பாத்தீங்கன்னா கடைசி ஓவர் 20 ரன் அதை டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. இந்த அதிசயத்தை பாருங்களேன். ஆயிரம் இருந்தாலும் ஹர்ஷல் பட்டேல் நல்லா கம்பேக் கொடுத்தாரு காய்ஸ். சூப்பர் ஹர்ஷல் பட்டேல், இப்படியே ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுங்க. ஈசாலா கப் நமதே இருக்கும் முடியாது. நல்லவேளை
செகண்ட் ஹாஃப் ஜெயிச்சனால அதை யாரும் கவனிக்கல. விராட் கோலி கிவிங் ஃபிளையிங் கிசஸ் டு அனுஷ்கா ஆஃப்டர் டேக்கிங் 101 கேட்ச் இன் ஐபிஎல். சச் எ கியூட் கப்பிள். 101 கேட்சுக்கு ஒரு முத்தமா, அப்ப மீதி 100 முத்தம் வந்து வீட்டுக்கு போய் கொடுத்துருவாரோ? ஆர்சிபி டாப் ஆர்டர், ஆர்சிபி மிடில் ஆர்டர், ஆர்சிபி பவர் பிளே போலிங். மிடில் ஆர்டரை பிக்ஸ் பண்ணிட்டா ஸ்ட்ராங்கா தெரியும் ஸ்குவாடு. அங்கதான் பெரிய பிரச்சனையே இருக்கு. சிஎஸ்கே மேட்ச் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள ஆர்சிபி மேட்சுக்கு பிபி டேப்லெட் போட வச்சிட்டீங்களா? தானே பிபி டேப்லெட் வேஸ்ட் ஆகுமோ அப்படின்னு நினைச்சோம், ஆர்சிபி மேட்சுக்கு யூஸ் ஆயிடுச்சு. ட்ரீம் லெவன்ல கேப்டன் கோலி, வைஸ் கேப்டன் பட்லர், கிச்சானா வெளிச்சு வாய்ந்தானே, அதானே ரெண்டு பேரு டக்கு. ட்ரீம் லெவன்ல பல பேத்துக்கு பெரிய நஷ்டங்கள் வந்திருக்கும். சரி, எப்பவுமே அது நஷ்டம் தானே வருது. ஆர்சிபி போலர்ஸ் சஹால், இந்த கிரவுண்ட்ல இவங்களை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு வீக்கா இருந்திருக்கீங்களா? வீக்லாம் கிடையாது, ஆர்சிபி அவ்வளவு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அதை நம்ம பாராட்டி ஆகணும். ஆர்சிபி சோக்கர் ஃப்ரம் 156 ஃபார் 4, 14 ஓவர்ல அடிச்சாங்க. 2-189 ஃபார் 20 ஆர்சிபி. சோக்கிங்னாலும் அதுவும் ஒரு ஜாலி தான் பாஸ், எல்லாம் மாறிடுச்சு. மேட்ச் நடுவுல சோக் ஆகிறது மட்டும் மாறவே மாட்டேங்குது. கடைசி ஒரு 5 ஓவர்ல 50 ரன் அடிச்சிருந்தா கூட 210 ரன் கிட்ட போயிருக்கும். ஆர்சிபி இப்படி ஆடியே ஜெயிச்சுட்டு இருக்காங்க பாருங்களேன். மேக்ஸி 77-44 பால்ல, ஃபாஃப் 62-39 பால்ல, அதர் பேட்டர்ஸ் 220 ரன் அடிக்க வேண்டிய மேட்சை கெடுத்துட்டியாடா. மத்த பேட்ஸ்மேன் பாருங்களேன், கார்த்திக் 16, லம்ரோர் 8, அசரங்கா 6, பிரபு திசை முட்டை. இப்படி எல்லாம் எல்லா மேட்சும் ஆடிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், சீக்கிரம் மிடில் ஆர்டர் இம்ப்ரூவ் பண்ணுங்க ஆர்சிபி. யூ கான் டிஃபிட் மீ, ஐ நோ, பட் ஹீ கேன். ஆஹா, ஆகாஷ் சோப்ரா மும்பை ஜெயிக்கும் சொல்லியிருக்காரு, அதனாலதான் தோத்துட்டாங்களா? நல்லா செஞ்சு விட்டீங்களே ஆகாஷ் சோப்ரா, இப்ப சந்தோஷமா? இதுக்கு முன்னாடி நீ சிஎஸ்கே மாதிரி ஜோக்கர் டீம் கூட மோதி ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீ மோத போறது மாஸ்டர் டீம் ஆர்சிபி. என்னையாது மீம்ல சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஜெயிச்சிட்டாங்க. இந்த ஆர்சிபி ஈஸியான மேட்சை தோப்பாங்க, கஷ்டமான மேட்சை கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவாங்க. இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. ஃபாஃப் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 கன்சிகூட்டிவ் 50 அடிச்சிருக்காரு, முதுகு வலியோட ஆடிட்டு இருக்காரு. இம்பாக்ட் பிளேயரா வந்து ஃபாஃபோட டெடிக்கேஷன் வேற லெவல்ல இருக்கு. ஆர்சிபி பேட்டர் டுடே 13 ஓவர்ல 139, லாஸ்ட் 6.5 ஓவர்ல 50 ரன்னுக்கு 7 விக்கெட், கடைசி 41 பால்ல 50 ரன் அடிச்சிருக்காங்க, 7 விக்கெட் விட்டு வச்சிருக்காங்க. ஃபாஃப், மேக்ஸ்வெல், கோலி இல்லைன்னா டீம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. அப்பா ஒருவேளை நம்ம பிளே ஆஃப் போகாம சோக் பண்ணிட்டோம்னா மீதி மேட்சுக்கு நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டரா போலாம்னு இருக்கேன், என்ன சொல்ற டிகே? எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான் அப்படின்னு டிகே சொல்லிடுவாரு. கொஞ்சம் ஃபார்முக்கு வாங்க டிகே, போன வருஷம் ஃபார்ம் எப்படியான்னு நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோலி பாத்தீங்கன்னா 12-2 அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு ஆர்சிபி ஃபேன்ஸ். அப்புறம் ஃபாஃப் மேக்ஸி 127 ரன் பொழந்துட்டாங்கல்ல பார்ட்னர்ஷிப்ல, அதுக்கப்புறம் தான் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு நிம்மதியே வந்துச்சு. நீ விதைத்த வினை எல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். ஏசியா கப்ல ரோஹித் சர்மா ஆர்சிபி வந்து இக்னோர் பண்ணாராமா, அதனாலதான் மும்பை இந்தியன்ஸை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயிரம் இருந்தாலும் ரோஹித் சர்மா மனசு வச்சாதான் இந்தியன் டீம் குள்ளேயே வர முடியும், அதை யாரும் மறந்துடாதீங்க. ஃபாஃப் 77-44 பால்ல 6-4-4-6 ஸ்ட்ரைக் ரேட் 175. கோலி சேட்டா, உங்ககிட்ட எத்தனை ஹிட்டர்ஸ் வேணா இருக்கலாம், ஆனா எங்கிட்ட இருக்கிறவன் ஒருத்தன் மேக்ஸ்வெல். உண்மையிலேயே மேக்ஸ்வெல் மட்டும் தான் கைஸ் டீம்ல ஹிட்ரு, ஆனா அந்த ஒருத்தர் வச்சே ஜெயிச்சிட்டாங்க பாருங்களேன். ட்ரென் போல்ட்டோட பவுலிங் ஃபிகர் ஃபர்ஸ்ட் ஓவர் பாத்தீங்கன்னா 6 ஓவர்ல 15 ரன் கொடுத்து 6 விக்கெட் எடுத்திருக்காரு, 32 டாட் பால்ஸ், தீரா சூரா தீரா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் வெறித்தனமான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஆனா டெத் பவுலிங்ல அவருக்கே இஷ்யூஸ் இருக்கு. கோலி ஃபன்னா வந்து டாஸ் போடும்போது என்ன சொன்னார்னா, கேப்டனிங் தி டீம் ஹஸ் பீன் குட், ஒன்லி இஷ்யூ இஸ் மை டாஸ் ரெக்கார்டு, அப்புறம் இன்னும் சில மேட்சுக்கும் நான் தான் கேப்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதை விட வேற என்ன வேணும்? கிங் கோலி ஃபேன்ஸ்லாம் பண்டிகையா கொண்டாட வேண்டியதுதான், கேப்டன் ரிட்டர்ன்ஸ்ரா, வாதி கமிங் மாதிரி கேப்டன் கமிங் டா. என்ன அங்கிள் அடிக்காமலே அழுகிறீங்க? பிபிகேஎஸ் நல்லா வச்சு செய்யு செஞ்சுட்டு இப்ப வந்து அடிக்கல நான் சொல்லிட்டு இருக்கீங்க. பாவம் மும்பை இந்தியன்ஸ், சாம்பியன் சைடு எப்படி நாலு சின்ன பசங்களை வச்சு போட்டீங்களே. அர்ச்சதிம்பு ஸ்டெம்ப உடச்சிட்டார்ல, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டே ஸ்டெம்ப் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் கேம்எஸ் ஆர்சிபி கேப்டன் என்ன 1450 டே சட்டு சின்னசாமி அண்ட் கோலி டிபார்ட்ஸ் ஃபார் கோல்டன் டக்கு. சின்னசாமியில புலப்பாருன்னு பார்த்தா டக் அவுட் ஆயிட்டாரு, அது ஒரே மன வருத்தம் தான். சஹாலுக்கு பாத்தீங்கன்னா வெல்கம் கொடுத்துருக்காங்க, வெல்கம் டு சின்னசாமி ஸ்டேடியம் யூசி. சஹால் மட்டும் ஆர்சிபி ல இருந்திருந்தா இந்நேரம் ஆர்சிபி எங்கேயோ போயிருக்கும், தேவையில்லாம ஆர் போய் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்சிபி கோன வியர் கிரீன் ஜெர்சி டுடே வெர்சஸ் ஆர்ஆர், 2 பாயிண்ட்ஸ் கேட்க வந்திருக்கும், 2 பாயிண்ட்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு புலந்துட்டாங்கல்ல. விராட் கோலி இந்தி ஐபிஎல் வென் ஹி பிளேட் ஆன் 23 ஏப்ரல் விளையாண்டாவே டக்கு, 2017 டக்கு, 22 டக்கு, 23 டக்கு. எனக்கும் ஏப்ரல் 23க்கும் ராசி இல்லடா. ஆமா கோலி, இனிமே அந்த டேட்ல நீங்க விளையாடாதீங்க, பிரேக் விட்டுருங்க. சாம் கரன் சுட்டி குழந்தை பாத்தீங்கன்னா 55 ரன் அடிச்சு தெருக்கி விட்டாரு மும்பை கூட. பிரீத்தி சிந்தா, ஐ லவ் யூ சோ மச் சமி, நல்லவேளை கொடுத்த காசுக்கு நல்லா ஆடுறாரு சாம் கரன். ஆனா சில பிளேயர்ஸ் எல்லாம் கோடி கோடியா வாங்கிட்டு டக் அவுட்லயே உட்காந்துட்டு வேடிக்கை மட்டும் பாக்குறாங்க. 1000 தான் மும்பை தோத்துருந்தாலும் மும்பை ஃபேன்ஸ் பாருங்களேன், யூ பிலீவ் இன் கர்மா, ஐ பிலீவ் இன் ஷர்மா, வடா பாவு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. இருந்தாலும் ரோஹித் சர்மாக்கு வந்து பல சப்போர்ட்டர்ஸ் இருக்கதான் செய்யறாங்க, ஏன்னா அவர் தான் இந்தியன் டீமோட கேப்டன், அதை யாரும் மறந்துடாதீங்க. இன்னொரு காமெடி பஞ்சாப் அட்மின் பாத்தீங்கன்னா, ஏ மும்பை போலீஸ் வி வுட் லைக் டு ரிப்போர்ட் அ கிரைம் அப்படின்னு போட்டுருந்தாங்க ஸ்டம்ப் உடஞ்சதை பார்த்து. உடனே மும்பை போலீஸ் கலாச்சு விட்டாங்க, ஆதார் கார்டு மேண்டட்டரி மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரோஃபி முக்கியம் பிகில் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சு விட்டாங்க. சோசியல் மீடியால வின் பண்ணது மும்பை தான், உடஞ்சது ஸ்டம்ப் மட்டும் இல்லடா எங்க பப்ளு மனசும் தான். பாவ ரோஹித் சர்மா ரொம்ப டிப்ரெஷனா இருக்காரு. இதெல்லாம் பர்சனல் எடுத்துட்டு இன்டர்நேஷனல் மேட்ச்ல எதையும் காட்டிடாதீங்க ரோஹித் சர்மா, இதெல்லாம் சும்மா டைம் பாஸ் தான். எல்எஸ்டி லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஜிடி பை 7 ரன்ஸ், தே ரெக்வயர்டு 38 of 42 பால்ஸ் அட் ஒன் ஸ்டேஜ். கேஎல் ராகுல் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, கேஎல் ராகுல் பாருங்க கட்டையை போட்டு டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி வச்சிட்டாரு, 61 பால்
68 ரன்ட்டு. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல அப்படிங்கிறாரு. என்னென்ன எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இங்க வந்து தெரியாத மாதிரி நடிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ஃபன் பாத்தீங்கன்னா கேஎல் ரோகல் கடந்த ரெண்டு மேட்சா ஃபர்ஸ்ட் ஓவர் மேடியன் ஆடிக்கிட்டு இருக்காரு. பவர் பிளேங்கிறது அக்ரெஷன் இன்டென்ட் காட்ட வேண்டிய ஸ்டேஜ் ஆலன்னு சொன்னா புரிஞ்சுக்கோ கம்பீர். அடப்போயா நான் வந்து பிச்சை அசஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடியன் பண்ணிட்டு இருக்காரு. இது எங்க போய் முடியுமோ தெரியல. சரி ஓகே கைஸ், ஆர்சிபி வெறித்தனமா கம்பேக் கொடுத்துட்டாங்க. கிங் கோலி கேப்டன்ஷிப்பும் ரிட்டர்ன்ஸ். இப்படியே ஆர்சிபியோட வெற்றி தொடருமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ். நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன் கவின் ஆர்மி.